நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்றைக்கான பிரதான செய்திகள். கல்வான் மோதலை தனக்கு சாதகமாக பாகிஸ்தான் ஏன் மாற்றிக்கொள்ளவில்லை, அந்த செய்தி விரிவாக பார்க்க போறோம். இரண்டாவது செய்தியாக, தெற்காசிய பகுதியில் அதிகப்படியான பயங்கரவாத செயல்கள் நடக்கின்ற இடமாக ஒரு இடம் மாறியிருக்கிறது. அது எந்த இடம், ஏன் மாறியிருக்கிறது? இந்த செய்தி பாகிஸ்தானுக்கு கெட்ட செய்தியாக இருக்கும், கண்டிப்பாக அந்த செய்தியை பார்க்கலாம். மூன்றாவதாக, சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வான் பின் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில பழைய நட்புறவு மீண்டெழும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம், எந்த அடிப்படையில் சொல்றார், அந்த செய்தியை பார்க்க போறோம். நான்காவதாக, இராணுவத்தின் மீது நீங்க பழி போட்டீங்கன்னா 72 மணி நேரத்தில் உங்க மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்படுவீர்கள் என்று எச்சரிக்கப்படுத்தப்பட்டிருக்குது. எந்த இடத்துல எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக, இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோவை மேம்படுத்தலாம். இப்போ முதல் செய்திக்கு போயிடலாம். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எப்போது பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அப்போதெல்லாம் பாகிஸ்தானது தேவையில்லாத ஒரு செயலில் ஈடுபடும். இந்தியா தன்னுடைய கௌரவத்தை எல்லாம் விட்டு இறங்கி பாகிஸ்தான் இடத்துல பேச்சுவார்த்தைக்காவது போகும். அப்படி இல்லை என்றால் சில விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துரும். ஏனென்றால் சீனாவுடன் இருக்கின்ற மோதலை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் பெரிய நாடு, அந்த நாடு நம்ம மீது அத்துமீறுகின்ற பொழுது நமக்கு பெரிய இழப்புகள் ஏற்படும். அதனால் நம்முடைய கவனம் எல்லாம் வந்து சீனா பக்கம் இருக்கும். இந்த மாதிரி மோதலை எப்போதும் பாகிஸ்தானானது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் இந்த முறை கல்வான்ல மிகப்பெரிய மோதல் நிகழ்ந்திருக்கிறது. ஏன், இந்தியாவாலே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது. பனிகாலம் வந்து உச்சத்தில் இருக்கின்ற அந்த தருணத்தில் இந்தியா மும்முனை தாக்குதலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதற்கு இந்திய ராணுவமானது முழு வீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறது என்று நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் முதல் கொண்டு, நம்ம ராணுவ படை தளபதியிலிருந்து, ஏர் மார்ஷல் இருந்து, ஏன் கப்பல் படை தளபதியிலிருந்து, எல்லோரும் சரி, பாதுகாப்பு துறையில் இருக்காங்க பாருங்க, எல்லோரும் சரி பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியா மும்முனை தாக்குதலை கண்டிப்பாக சந்திக்கும் பனிகாலத்தில் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் அமைதியாக இருக்கிறது, பயங்கரவாதிகள் அமைதியாக இருக்கின்றார்கள், ஏன் சீனாவும் அமைதியாக இருக்கிறது. இப்படி பயங்கரவாதிகள் அமைதியா இருக்கலாம், சீனா அமைதியாக இருக்கலாம், நாம என்ன சீனாவை தடுத்து நிறுத்திருக்கிறோம். ஆனால் இந்த கல்வான் மோதலை அடிப்படையாக வைத்து பாகிஸ்தான் ஏதாவது காய் நகர்த்தலாமே, ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏனென்றால் இந்த கல்வான் மோதலுக்கு முன்பாகவே நம்ம இந்தியாவிடம் வாங்க வேண்டியதெல்லாம் பாகிஸ்தானது அதிகப்படியாக வாங்கி கட்டி கொண்டது, அதனால் அமைதியாக இருக்கிறது. கொஞ்சம் வரலாறை உங்களுக்காக பின்னோக்கி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். 1962 பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே போர் நடந்தது. அந்த தருணம் பாகிஸ்தானானது நம்ம காஷ்மீர் பகுதியில் அத்துமீறியது. அப்போதெல்லாம் முழுக்க முழுக்க அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் இருந்தது. பாகிஸ்தான் என்ன கோரிக்கை வைக்கிறதோ அந்த கோரிக்கையை அமெரிக்கா செயல்படுத்திக் கொண்டு இருந்தது. ஒரு பக்கம் சீனா 1962 காலகட்டம் வரைக்கும் நம்ம மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது, அந்த பக்கம் கவனம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் நம்ம இடத்துல பிரச்சனை செய்து கொண்டிருக்கு. அப்போது அமெரிக்கா நம்ம இடத்துல வந்து ஒரு நிர்பந்தம் செய்தது. என்ன சொன்னாங்க, ஒன்னு சீனா போரை முடிவு கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் பாகிஸ்தான் மீது நீங்க அத்துமீறீங்க, அந்த விஷயத்த முடிவுக்கு கொண்டு வாங்க, உடனடியாக பாகிஸ்தான் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துங்க என்று சொன்னார்கள். நேரு அவர்கள் வந்து சீனா ஒரு பக்கம் பிரச்சனை நடைபெறுகின்ற பொழுது பாகிஸ்தான் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காஷ்மீர்ல கூட்டு ரோந்துக்கு எல்லை ஓரத்துல பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒத்துக்கொண்ட ஒரு விடயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பல பகுதிகளையும் காஷ்மீர்ல பிடித்து வைத்திருந்தது. இந்த சீனா இந்தியாவுக்கு இடையில 62 பிரச்சனை ஏற்படுகின்ற போது சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீராக நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் சீனாவிடத்துல பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. அன்றைக்கு அமெரிக்கா நமக்கு மிகப்பெரிய நிர்பந்தம் செய்ததன் காரணமாக சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பூட்டோ அவர்களுக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சரண் சிங் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தையில் இந்த விஷயங்கள் எட்டப்பட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் அமைதியானது. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சீனாவும் அமைதியாகி போனது. நாமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தருணத்தில் பாகிஸ்தான் இடத்துல கொஞ்சம் இடமும் சீனா இடத்தில் அதிகப்படியான இடங்களையும் அந்த தருணத்தில் இழந்து போயிட்டோம். 63 பிறகு லடாக் எல்லையில் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் பதட்டமும் நிலவி கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டீங்கன்னா 63 இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 75 காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, 100,000 அதிகமான ராணுவங்கள் எல்லையில் இருந்ததா? கிடையாது. அப்படி என்றால் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய பதட்டமானது இன்றைக்கு எல்லையில் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாடம் எல்லாம் கற்று தந்திருக்கிறது. 2016 எல்லை தாண்டி ஒரு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான்.
இந்தியா அதற்கு எல்லை முழுவதும் தாக்குதல் நடத்தியது. இன்னொன்று பாகிஸ்தானுக்கு உள்ள சென்றும் சரி மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை 2016லேயே பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தந்தது. அது பாகிஸ்தானுக்கு சிறந்த பாடமாக இருந்தது. என்னடா எல்லை அத்துமீறலுக்கு இவ்வளவு பெரிய தாக்குதலா, இது தேவையில்லாத ஒரு விடயம் என்று அன்றைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அமைதி இருந்தது. இரண்டாவது புல்வாமா தாக்குதல், யூரி தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை 2019 பிப்ரவரியில் செம்ம அடி கொடுத்தது பாகிஸ்தானுக்கு. இது பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு நம்ம நாட்டு மீதே தாக்குதலா, தேவையில்லாம இந்தியாவை சீண்ட வேண்டாம் என்று பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற குரேஷி அவர்களே பயந்தார்கள் என்ற ஒரு செய்தி நம்ம காதுபட கேட்டோம். இப்படி பாகிஸ்தானானது இந்தியாவுடைய தாக்குதலின் மூலமாக பாடம் கற்றிருக்கிறது. எல்லை தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலா என்று பாகிஸ்தான் அஞ்சி இருக்கிறது. இன்னொன்று நாம் பாகிஸ்தானுக்கு கற்றுத்தருக்கின்ற பாடம், உலக நாடுகள் பாகிஸ்தான் பக்கம் இல்லை என்பதை பாகிஸ்தானுக்கு நம்ம சொல்லி தந்திருக்கோம். எப்படி 370 காஷ்மீர்ல நீக்கிய பிறகு பாகிஸ்தான் போய் கதறாத இடமே கிடையாது. ஐநாவில் போய் கதறியது, அரேபிய நாடுகள்ல போய் கதறியது, அதுக்கு சீனாவிடம் கதறியது, ஆனால் எந்த நாடும் சரி காதல போட்டுக்கவே இல்லை. காதல போட்டுக்கின்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தொடர்பே இல்லாத நாடுகள், இந்தியாவை எதிர்க்கக்கூடிய வல்லமை இல்லாத நாடுகள் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவை எதிர்த்தது. எந்த நாடு? மலேசியா, துருக்கி, அதற்கு பிறகு சைனா. சைனா கூட பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இந்தியாவுக்கும் ஆதரவாக இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையாக அந்த 370 பற்றி கருத்து தெரிவித்து விட்டு அப்படியே கடந்து சென்று விட்டது. 370 அடிப்படையாக வைத்து சீனாவையாவது இந்தியாவுக்கு எதிராக திருப்பலாம் என்று பாகிஸ்தான் நினைத்தது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சீனாவும் கிளம்பிவிட்டது. இப்படி 370 செம்ம அடிப்பட்டது பாகிஸ்தான். அப்போதான் வந்து தெரிஞ்சுக்கிச்சு உலகமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று அமைதியாக இருந்தது. 1962 சரி முழுக்க முழுக்க அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் இருந்தது. ஆனால் இப்ப பாகிஸ்தான் எங்க இருக்கிறது? சீனா பக்கம் இருக்கிறது. இன்றைக்கு பாகிஸ்தான் போய் அமெரிக்க இடத்துல நிர்பந்தம் செய்தால் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுமா அல்லது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுமா? 1962 காலகட்டம் இப்போ பாகிஸ்தானுக்கு சாதகமா இருக்குதா? கிடையாது. சரிப்பா, இப்ப அமெரிக்கா ஆதரவா இல்லை என்றால் என்ன? சீனா தான் வந்து பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவா இருக்குல்ல, அந்த நாடு வந்து ஆதரவு வராதா? எல்லையில ஏதாவது பாகிஸ்தான் அத்துமீறனா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே வராது. காரணம் என்ன? இங்க சீனாவையே நம்ம அடித்து துரத்தி கொண்டிருக்கிறோம் கல்வான் எல்லையில, மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வந்து உதவாங்குவதுக்கா? அதனால சீனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எவ்வளவு கூப்பிட்டாலும் கண்டிப்பா வரவே மாட்டான். 1963 நம்ம இழந்த பகுதிகளை நம்ம பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நகர்வாக நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது பாகிஸ்தானுக்கு தெரியாதா? அதற்கு பிறகு 1962 பாகிஸ்தானில் இருந்த தேச ஒற்றுமையானது இன்றைக்கு பாகிஸ்தான்ல கிடையாது. பல பகுதியும் வறுமை அடிப்படையாக வைத்து அதே மாதிரி உரிமை மீறலை அடிமையாக வைத்து இன்றைக்கு பாகிஸ்தான் இருக்கிற பல பகுதியும் தானாக பிரிந்து போக போகின்றோம் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதனால் உள்நாட்டு விஷயங்களை கவனம் செலுத்துவதற்கே வந்து பாகிஸ்தானுக்கு நேரம் போதல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கல்வான் மோதலை அடிப்படையாக வைத்து ஏன் இந்தியா கிட்ட வந்து மோதல் போக்கை ஏற்படுத்த போது பாகிஸ்தான்? அப்படி ஏற்படுத்தினால் பாகிஸ்தான் தூள் தூளாக உடையும் என்பது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்று கேட்டீங்கன்னா ஒரு திறமையான ஆட்சி கிடையாது, இன்னொன்று அங்க பொருளாதாரமும் கிடையாது. இந்த தருணத்தில் வந்து இந்தியா மீது கை வைப்பது என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மரணத்தை விளைவிக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் என்று பாகிஸ்தானுக்கு தெரியும். அதனால்தான் மீண்டும் ஒரு 1962 ஆனது திரும்பவே இல்லை, நம்ம இடத்துல அமைதியாக இருக்கிறது பாகிஸ்தான். அதற்கு பிறகான செய்தி தெற்காசியாவிலே அதிகப்படியான பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுகின்ற இடமாக மாறி இருப்பது பலுசிஸ்தான் தான். என்னப்பா காஷ்மீர் கிடையாதுன்னா? காஷ்மீர்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லை தாண்டிய அத்துமீறல்கள் தான் இருக்கிறது. அவையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவமானது தூள் தூள் ஆக்கி கொண்டு இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு செம அடி கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பலுச்சிஸ்தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பயங்கரவாத செயல்கள் நடக்கின்ற இடமாக மாறி போயிடுச்சு. அங்க பலுச்சு ராணுவம் என்ற ஒரு அமைப்பே உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நேற்று கூட பாருங்க இந்த சுரங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க. 11 பேர் ஏற்றுக்கொண்டு வந்த டிராக்டரை வந்து ஒரு தீவிரவாத குழுவானது கடத்தி சென்று துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க பலுச்சிஸ்தான்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே வந்து ஒரு 6 பேர் இறந்திருக்காங்க. அதற்கு பிறகு 5 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற பொழுது இறந்துட்டாங்க. 11 பேர் நேற்று உயிரிழந்திருக்கார்கள். ஒரு டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், ஒரு 27-28 தேதிக்கு முன்பு என்று நினைக்கிறேன், அப்போது பலுச்சிஸ்தான்ல இதே சுரங்க தொழிற்சாலையை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் கொல்லப்பட்டார்கள்.
அதற்கு பிறகு ஹார்ன் மற்றும் ஹரிச் இந்த ரெண்டு பகுதியிலும் சரி பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அதே இந்த வருடம் தவறா சொல்லிட்டேன், சென்ற வருடம் டிசம்பர் மாதம் வந்து தாக்குதல் நடத்தினாங்க, அதுல 11 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு அதே பலூசிஸ்தான்ல அக்டோபர் மாதம் ஒரு தாக்குதல் நடந்தது, அன்றைக்கு 14 பேர் கொல்லப்பட்டார்கள். மீண்டும் பலூசிஸ்தானுடைய போராட்ட குழு என்று அடிப்படையாக வைத்து பலூசிஸ்தானையும் தாண்டி கராச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது மீது தாக்குதல் நடத்தினாங்க. 7 பேர் காயமிட்டாங்க, ஒரு ஆள் இறந்துட்டாங்க. இப்படி பலூசிஸ்தான் முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய பயங்கரவாத செயல்கள் நடக்கின்ற ஒரு இடமாக மாறி இருக்குது. காரணம் என்ன? அங்க காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா பலூசிஸ்தான் சுதந்திரம் கோரி போராடுறாங்க. அந்த பகுதி வளரவே இல்லை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து. இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. ரெண்டாவது, சீனாவை அந்த இடத்துல அனுமதித்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது. அதன் காரணமாக அந்த இடத்த பலுச் ராணுவம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சீனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ராணுவம் ஆனது ஹெலிகாப்டர் தாக்குதல் நடத்துதான், பீரங்கி தாக்குதல் நடத்துறாங்களாம். இந்த போராட்டக்காரர்கள் திடீர் திடீர் காணாம போயிடுறாங்களாம். அதுவும் இல்லாம இரவில் புகுந்து பெண்களை கடத்துகின்ற விஷயமானது அதிகமாக நடைபெறுகிறது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பலூசிஸ்தானில் இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா தெற்காசியாவிலேயே வந்து அதிகப்படியான பயங்கரவாத செயல்கள் நடக்கின்ற ஒரு இடமாக பலூசிஸ்தான் மாறி இருக்குது. போக போக கண்டிப்பா வந்து பலூசிஸ்தான் தனிநாடாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை தடுக்கும் விதமாக இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். பலூசிஸ்தான்ல வந்து ஏழ்மையான மக்கள் இருக்காங்க, வறுமை காரணமாக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1100 கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைக்கின்ற திட்டத்திற்கு மக்களை எல்லாம் உள்நாட்டு மக்கள் என்று சொல்வதா அந்த பலூசிஸ்தான் மாகாண மக்கள் என்று சொல்வதா தெரியல. ஏனென்றா பலூசிஸ்தான் தனி நாடு என்று அந்த மக்கள் கருதிக்கிட்டு இருக்கிறதுனால உள்நாட்டு மக்கள் என்று சொன்னேன். இப்ப பலூசிஸ்தான் மக்களையே வைத்து 1100 கிலோமீட்டர் அளவுக்கு சாலை போடுறேன், சைனாக்காரங்க எல்லாம் வைக்க போறதில்லை என்று சொல்லி ஒரு 700 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்றாராம். ஆனா பலூசிஸ்தான் இளைஞர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால் மீண்டும் அந்த இடத்துல மிகப்பெரிய மோதலானது நடக்கிறது. நேற்று கூட 11 பேர் உயிரிழந்திருக்காங்க துப்பாக்கி சூட்ல. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் பாகிஸ்தான் அந்த இடத்துல மனித உரிமை மீறலை நிகழ்த்துவதுதான் காரணம் என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. சீனாக்காரன் சேர்ந்தானு, பலூசிஸ்தான் உருப்படுமா? அதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனை அங்க உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கடுத்த செய்தி வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பழைய உறவு மீண்டு வரும் என்று சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வான் பென் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். எந்த அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐரோப்பிய யூனியனும் சீனாவும் வர்த்தக உடன்படிக்கை போட்டுக்கொண்ட பிறகு அமெரிக்கா இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்காம அமைதியாகவே இருக்கிறது. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஜோ பைடன் அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு எதிராக எந்த நாடுகள்லாம் இருக்கிறதோ அந்த நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து சீனாவுக்கு எதிராக புதிய கூட்டணி உருவாக்கப்படும் என்று சொன்னார். ஆனா ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்காவை கேட்காம சீனாவுடன் வர்த்தக உடன்படிக்கை போட்டுக்கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமைதியாக இருக்குது. இப்ப சீனா எந்த அடிப்படையை வச்சு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் ஆனது அமெரிக்காவை சமாதானப்படுத்தும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நாடு முன்னேற்றம் என்பது இன்னொரு நாட்டுக்கு எதிரானது கிடையாது என்று வான் பிங் சொல்றார். சீனா வளருவது அந்த நாட்டுக்காக. கொரோனா வைரஸ் என்பது பாத்தீங்கன்னா இது இயற்கையாக பரவுவது, நாங்க பரப்புல. இப்படி ஒரு நாடு வளர்வதை வைத்து கொரோனா வைரஸ் தானாக பரவுவதை வைத்து தன்னிச்சையான முடிவை வந்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் ஜோ பைடன் அவர்கள் அப்படி கிடையவே கிடையாது. அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் பார்ப்பாரு, அடுத்த நாடு வந்து வீணா வம்பிழுக்க மாட்டாரு. ஜோ பைடனுடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் சீனா அமெரிக்காவோட உறவு மேம்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 72 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவீர்கள், வழக்கு தொடுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது எது தெரியுமா? பாகிஸ்தான் அரசுதான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு இடையில போராட்டக்காரர்கள் எல்லாம் ராணுவத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி ராணுவத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தால் ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை அற்றுப்போகும், மனசோர்வு ஏற்படும். இப்படி மனசோர்வு ஏற்பட்டால் எதிரி நாடானது நம்ம நாட்டு மீது போர் தொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ராணுவம் அந்த பிரச்சனையை தலையிடாது. போயா, நாங்க எதுவுமே தலையிடக்கூடாது என்றால் நாங்க ஏன் போருக்கு மட்டும் போனோம் என்று மனசோர்வு ஏற்பட்டு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். அதனால் எதிர்கட்சிகள் யாரும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தவறான வார்த்தை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்று பாகிஸ்தானுடைய எதிர்கட்சிகளை மிரட்டி இருக்கிறது பாகிஸ்தான் அரசு. என்ன நண்பர்களே, இன்றைக்கான செய்தி எப்படி இருந்தது? நாளைய செய்தி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.